வணக்கம். இன்றைக்கி கட்டிட அனுமதி அது சம்பந்தமான சில விஷயங்களை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் ஆசைப்பட்றேன். ஒருத்தருடைய இடத்துல, தன் சொந்த இடத்துல அவருடைய செலவில் வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து அவருடைய உரிமை. ஸோ அந்த உரிமையை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் அவருக்கு தேவையான அனுமதியை கொடுத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆக இந்த சட்டப்பூர்வ நிலைமை வந்து கட்டுவோருக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி பொதுவானது. ஸோ சட்டம் வந்து ரெண்டு எல்லாருமே மதித்து நடந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்கப்படுறது. கட்டட அனுமதி வாங்கிறது வந்து எளிமையாகவும் பொருட்செலவு குறைவாகவும் வேகமாகவும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபைலை எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் போய் அந்த பேப்பர் இந்த பேப்பரும் வாங்கி அலைஞ்சு அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு பெரிய ஒரு என்சைட்டிலேயே இருந்த காலங்கள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வெகு விரைவாக எளிதில் வீட்டிலிருந்தபடியே விண்ணப்பித்து வீட்டிலேயே வந்து கட்டிட உரிமத்தை பதிவிறக்கம் செய்கிறது எப்படி, எங்கேயுமே போகாமல் எந்த அதிகாரியும் பார்க்காம செய்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து அதுக்குண்டான வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பல பொருட்செலவுகளோட அவங்க வீட்டில் கணினி மூலியமாக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அதை வந்து அதிகாரிகள் எடுத்து விசாரித்து தேவை இருந்துச்சுன்னா மேற்கொண்டு விளக்கங்கள் கேட்டு இணையதளம் வாயிலாகவே கேட்டு அவங்க வந்து கட்டிட உரிமத்தை உங்களுக்கு அதே கணினி வழியாகவே பதிவிறக்கம் செய்கிற மாதிரி இப்போ வசதி இருக்குது, வந்துருச்சு. இது வந்து உண்மையாகவே நடந்துகிட்ருக்கு. ஆன்லைன் பிபிஏ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் விண்டோ இணையதளம் மூலியமாக இது சாத்தியம் அடைகிறது. கூடிய விரைவில் வந்து எல்லா நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையுமே வந்து இது வந்து நிறுவப்படும். தற்போது சோதனை அடிப்படையில் 3 நகராட்சிகளில் வந்து இது நடந்துகிட்ருக்கு. சென்னையிலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கட்டிட அனுமதி அப்படிங்கிறது என்ன, அடிப்படையிலே வந்து நமக்கு 2 அனுமதி வாங்கணும். ஒன்று வந்து திட்ட அனுமதி, இன்னொன்று வந்து கட்டிட அனுமதி. திட்ட அனுமதி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு நகர ஊரமைப்பு சட்டம் 1971 பிரிவு 49 படி வாங்க வேண்டியது. இது கட்டிட உரிமம் என்பது உள்ளாட்சி சட்டத்தின் மூலியமாக அனுமதி வாங்க வேண்டியது. ஸோ இந்த ரெண்டுமே இருந்தால் தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டணம் கட்ட முடியும். இதுக்கு ஒவ்வொரு இடத்துக்காரரும் அவருடைய இடத்தினுடைய உரிமை பத்திரம் வச்சுருப்பார். நார்மலாக வந்து இது தான் இருக்கும் அவர்கிட்ட, வேறு எந்த எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இதை மற்ற ஆவணங்கள்லாம் சிட்டா பட்டா வில்லங்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற துறைகளிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். ஸோ இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து அதுவே எடுத்துக்கும். அந்தந்த துறைக்கு கேட்டு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி உங்கள் என விண்ணப்பத்தோட பொருத்தி அதையே எல்லாமே செஞ்சுக்கும். உங்களுக்கு விண்ணப்பதாரருக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஸோ எளிதில் கட்டிட அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில் எல்லாருமே போய் முறையாக விண்ணப்பித்து உரிமம் வாங்கி கட்டுவாங்க. விதிமீறிய கட்டடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒரு முறையான வளர்ச்சி நகரத்தில் இருக்கும். வருமான இழப்புமே வந்து அரசுக்கு இருக்காது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக எல்லாருமே வந்து விண்ணப்பித்து பயனடைய வேணும் அப்படிங்கிறது வந்து அரசினுடைய திட்டம். இது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் வேணும், மக்களுடைய முன்முயற்சியும் கண்டிப்பாக அவசியம். ஸோ இது எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.